செப்டம்பர் மாதம் புதன்கிழமை 29ஆம் தேதி பிளவ ஆண்டு புரட்டாசி 13ஆம் நாள் தேய்பிறை அஷ்டமி. இன்றைக்கு நேற்று மாலை 4:32 முதல் இன்று மாலை 6:13 வரை ஓரைகளின் நிலவரம். புதன் ஓரை, சுக்கிரன் ஓரை, இந்த ஓரைகளில் புரட்டாசி மாதம் என்பதால் இன்று முழுவதுமே நீங்கள் பெருமாள் வழிபாடு செய்வது மிகப்பெரிய உத்தமம். நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை, மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரை விஷ்ணு சகஸ்ரநாமம் பாராயணம் செய்வது மிகப்பெரிய நன்மைகளை ஏற்படுத்தும். ராகு காலம் 12 மணி முதல் 1:30 மணி வரை, குளிகை 10:30 மணி முதல் 12 மணி வரை, யமகண்டம் 7:30 மணி முதல் 9 மணி வரை, சூரிய உதயம் 6:03, திதி இன்று மாலை 6:13 வரை அஷ்டமி, பின்பு நவமி, நட்சத்திரம் இன்று இரவு 10:07 வரை திருவாதிரை, பின்பு புனர்பூசம், யோகம் இன்று காலை 6:02 வரை மரண யோகம், பின்பு சித்த யோகம், சந்திராஷ்டமம் கேட்டை மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம், கிரக நிலைகளின் நிலவரம். ரிஷபத்தில் ராகு, மிதுனத்தில் சந்திரன், கன்னியில் சூரியன், செவ்வாய் புதன், துலாத்தில் சுக்கிரன், விருச்சிகத்தில் கேது, மகரத்தில் சனி குரு. 12 ராசிகளுக்கான ராசி பலன்களை இப்பொழுது காணலாம். மேஷராசி என்பர்களே, நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான நாள். உடன் இருப்பவர்களிடம் சூழ்நிலைக்கேற்ப அனுசரித்து செல்வது நல்லது. தாழ்வு மனப்பான்மையால் ஒருவிதமான சோர்வு ஏற்பட்டு நீங்கும். வித்தியாசமான அணுகுமுறைகளின் மூலம் மாற்றங்கள் ஏற்படும். வியாபார பணிகளில் மேன்மையான சூழ்நிலைகள் உண்டாகும். எந்த ஒரு செயலிலும் அவசரமின்றி நிதானத்துடன் செயல்படுவது சாலச் சிறந்தது. மேஷராசி என்பர்கள், பாரா கடன்களாக இருந்த உங்கள் பைசா இன்றைக்கு திரும்ப வரும். நிதானத்தோடு இருங்கள், நன்மைகள் அதிக அளவில் நடக்கும். ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான தினம் இது. நீங்கள் நினைக்கவே மாட்டீங்க, ஆனால் உங்களுக்கு நன்மை நடக்கும். விற்காத ஒரு இடம் விற்கும், பணம் வரும், செல்வ செழிப்போடு இருப்பீர்கள். அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்டயன் 2. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்லுங்கள். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சோர்வு நீங்கும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நிதானம் வேண்டும். ரிஷபராசி என்பர்களே, நண்பர்களுடன் வெளியூர் பயணங்களை மேற்கொள்வீர்கள். தவறிய சில பொருட்கள் மீண்டும் கிடைக்கும். உத்தியோக பணிகளில் இருந்து வந்த பொறுப்புகள் குறையும். வழக்கு சார்ந்த பணிகளில் கவனத்துடன் செயல்பட வேண்டும். பிற மொழி பேசும் மக்களின் அறிமுகம் சிலருக்கு நன்மையை ஏற்படுத்துவதாக அமையும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 1. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்கள் மேற்கொள்வீர்கள். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் குறையும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு அறிமுகம் உண்டாகும். ரிஷபராசி அன்பர்கள், சில ஹெல்த் இஷ்யூஸ்லாம் கொஞ்சம் வந்து போகும். இந்த மென்டல் ஸ்ட்ரெஸ்லாம் குறைக்கணும் அப்படின்னா என்ன சார் பண்ணுறது அப்படின்னா, உங்களுக்கு எந்த இடம் பிடிக்கிறதோ கோயிலை தவிர ஏதாவது ஒரு இடத்துக்கு கிளம்பி போயிடுங்க. ஒரு 15 டேஸ், 10 டேஸ் அங்கே போய் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். லைஃபை என்ஜாய் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு, ஒரு பிரச்சனை, அதுக்கெல்லாம் சொல்யூஷன் கிடைக்கும். தேவையில்லாமல் ஆன்மீக தலங்களுக்கு சென்று இன்னும் உங்களை பிரச்சனைக்குள் ஆக்காதீர்கள். என்ன சார், நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா நம்ம வந்து கோயிலுக்கு தானே போகணும், நீங்கள் என்ன ஆன்மீக தலத்துக்கு போவாதீங்கன்னு சொல்கிறீங்கன்னு கேட்குறீங்கன்னா, என்னுடைய பதில், இயற்கை தான் உங்களுக்கு மருந்து. அந்த இயற்கை சூழலான இடத்திற்கு சென்றாலே போதும். கோயிலுக்கு போய்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, தவறல்ல. இயற்கை சூழல் நிறைந்த இடத்திற்கு நீங்கள் செல்லும் பொழுது உங்களுடைய மனது ஆனது இலகுவாகும். யோசித்தாலே உங்களுக்கு எது நல்லது எது கெட்டது என்று தெரிந்துவிடும். மிதுன ராசி அன்பர்களே, சாதகமான பேச்சுக்களின் மூலம் பாராட்டுகளை பெறுவீர்கள். சேமிப்புகள் தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும். கடன் சார்ந்த பிரச்சனைகள் குறையும். சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். சமூக பணிகளில் இருப்பவர்களுக்கு புதுவிதமான அனுபவம் உண்டாகும். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 6. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிந்தனைகள் அதிகரிக்கும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு அனுபவம் உண்டாகும்.
கடகராசி அன்பர்களே, குழந்தைகள் மற்றும் உறவினர்களின் வழியில் மதிப்புகள் அதிகரிக்கும். பழைய நினைவுகளை நினைத்து மனம் மகிழ்வீர்கள். உத்தியோக பணிகளில் திறமைகள் வெளிப்படும். வியாபார பணிகளில் இழுபறியான செயல்களை செய்து முடிப்பீர்கள். நெருக்கமானவர்களின் மூலம் அலைச்சல்கள் உண்டாகும். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 4. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான நாள். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு திறமைகள் வெளிப்படும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் உண்டாகுகின்ற ஒரு தினம். சிம்மராசி அன்பர்களே, வீடு மற்றும் மனை தொடர்பான விஷயங்களில் சிந்தித்து செயல்பட வேண்டும். குழந்தைகளின் விருப்பங்களை அறிந்து நிறைவேற்றி வைப்பீர்கள். வியாபார பணிகளில் மந்தமான சூழ்நிலைகள் உண்டாகும். உறவினர்களின் வழியில் ஆதரவின்மையான சூழ்நிலைகள் ஏற்பட்டு நீங்கும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 1. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தித்து செயல்பட வேண்டும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு விருப்பங்கள் நிறைவேற்றுவீர்கள். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மந்தமான தினமாக இது அமையும். கன்னியாராசி அன்பர்களே, முன் கோபத்தினை விடுத்து நிதானத்துடன் செயல்படுவது உங்களின் மீதான நம்பிக்கையை ஏற்படுத்துகின்ற நாள். குழந்தைகளின் எதிர்கால சேமிப்புகள் பற்றிய சிந்தனைகள் மனதில் அதிகரிக்கும். அவசர முடிவுகளின் மூலம் இன்னல்கள் உண்டாகும். உத்தியோகம் தொடர்பான பணிகளில் மற்றவர்களின் செயல்பாடுகளில் தலையிடாமல் இருப்பது நல்லது. நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டுன்னு இருந்தால் உங்களுடைய வாழ்க்கையானது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். தேவையில்லாமல் மற்றவர்களினுடைய வாழ்க்கையில் தலையிட்டால் உங்களுக்கு பிரச்சனை தான் மிஞ்சும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஏன்னா கன்னியாராசி அன்பர்கள் மற்றவர்களுக்கு புத்தி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் பிரச்சனைகளில் மாட்டிக்கொள்வீர்கள். குறிப்பாக யார் மாட்டுவாங்க அப்படின்னா, கன்னியாராசியில் உத்திரம் நட்சத்திரமோ சித்திரை நட்சத்திரக்காரர்கள் தான் மாட்டிக்கொள்வார்கள். அஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் வந்து ரொம்ப அமைதியாக இருப்பாங்க. தேவையில்லாத பிரச்சனை தான் அவங்கள தேடி வரும். இப்போ லைஃப் வந்து கன்னியாராசிக்கு அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இனிமேல் லைஃப் நல்லாயிருக்கும், நல்லது நடக்கும், வாழ்க்கை அமையும், வேலை கிடைக்கும். ஃபஸ்ட்டு. இரண்டாவது, திருமண வயதில் இருந்தால் திருமணம் நிச்சயிக்கப்படும். மூன்றாவது, குழந்தை பாக்கியம் வேண்டியிருந்தால் அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் அமைவதற்கான சூழ்நிலை இப்பொழுது அமையும். துலாம் ராசி அன்பர்களே, கணவன் மனைவிக்கிடையே ஆரோக்கியமான விவாதங்கள் உண்டாகும். புதியவர்களின் நட்புகளால் உற்சாகம் ஏற்படும். வியாபாரம் தொடர்பான பணிகளில் லாபங்கள் அதிகரிக்கும். உத்தியோக பணிகளில் உயரதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கப் பெறுவீர்கள். தன வரவுகளின் மூலம் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் உண்டாகும். துலாம் ராசி அன்பர்கள், சார் நான் லைஃப்பில் ஜெயிக்கணும், அதுக்கு ஏதாவது எங்கே போனால் எனக்கு அந்த மாற்றம் கிடைக்கும் அப்படின்னா, துலாம் ராசி அன்பர்கள் திருச்செந்தூர் சென்று வர வேண்டும். அந்த செந்தில் நாதனை தரிசனம் செய்தால் உங்களுக்கு நன்மைகள் அபிரிவிதமாக நடக்கும். எப்படி சார் சொல்கிறீங்க, திருச்செந்தூர் சென்று வந்தால் நல்லது நடக்குமா அப்படின்னா, நிச்சயம் நடக்கும். திருச்செந்தூர் கோவிலுக்கு சென்றால் அந்த செந்தில் ஆண்டவனை வழிபடுகின்ற முறை ஒன்று உண்டு. நேராக சன்னிதானத்துக்கு போயிட்டு அங்கே கடலில் கால் வச்சுட்டு நாழிக்கிணறில் போய் குளிக்கணும். ஃபஸ்ட்டு நாழிக்கிணறில் குளிக்கணும். நாழிக்கிணறில் நல்ல தண்ணியில் குளிச்சுட்டு அதுக்கப்புறமாக தான் கடலில் நீராடணும். இல்லை சார், நீங்கள் ஃபஸ்ட்டு கடலில் நீராடிட்டீங்கன்னா கூட நாழிக்கிணறில் குளிச்சுட்டு மறுபடியும் கடலில் நீராடிட்டு அந்த உப்பு தண்ணி, அந்த உப்பு காத்தோடு தான் போய் செந்திலாண்டவனை தரிசனம் செய்ய வேண்டும். தரிசனம் செய்த பின்பு வள்ளி குகைக்கு சென்று வள்ளியை தரிசனம் செய்துவிட்டு அந்த மூவர் சமாதிக்கு சென்று அந்த திருச்செந்தூர் ஆலய பணிக்கு உதவியவர்கள், கட்டியவர்கள், அந்த கோபுரத்தை, ஆலயத்தை கட்டியவர்கள் அந்த மூவர் சமாதியை தரிசனம் செய்துவிட்டு அதன் பின்பு யாருக்காவது அன்னதானம் செய்துவிட்டு நீங்கள் வர வேண்டும். இதுதான் வழிபாட்டு முறை திருச்செந்தூரில். அந்த கடல்தான் முருகர், முருகர் தான் கடல் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 7. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு விவாதங்கள் உண்டாகும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மகிழ்ச்சியான நாள். விருச்சிக ராசி அன்பர்களே,
தன வரவுகளில் இருந்து வந்த நெருக்கடியான சூழ்நிலைகள் குறையும். குழந்தைகளின் வழியில் செல்வாக்கு அதிகரிக்கும். பூர்வீக சொத்துக்கள் தொடர்பான பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். மற்றவர்களுக்கு தேவையான பணிகளை செய்து மனமகிழ்வீர்கள். உத்தியோக மாற்றம் தொடர்பான எண்ணங்கள் ஈடேறும். அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 4. இப்பொழுது சுப செலவுகள் உங்களுக்கு ஏற்படும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகள் குறையும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணங்கள் ஈடேறுகின்ற ஒரு நாள். தனுசு ராசி அன்பர்களே, மற்றவர்களை சார்ந்து எந்த ஒரு செயலையும் செய்யாதீர்கள். எண்ணங்கள் தொடர்பான சில விஷயங்கள் உங்களுக்கு, அந்த எண்ணத்தில் என்ன நடக்கிறதோ அதெல்லாம் உங்களுக்கு நடக்க துவங்கும். இழுபறியான பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல் அதிகரிக்கும். எதிர்பாராத சில பயணங்களின் மூலம் ஆதாயம் ஏற்படும். வியாபார அபிவிருத்திக்கான எண்ணங்கள் உங்களுக்கு உண்டாகும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 8. தனுசு ராசி அன்பர்களுக்கு உண்டான ஒரு பிளஸ் என்னென்னா, அவர்கள் என்ன மனதில் நினைக்கிறார்களோ அது அப்படியே 90% நடக்கும். ஏன்னா அது குருவோடைய ஆதிபத்தியம் பெற்ற வீடு. தனுசு ராசிக்கும் மீன ராசிக்கும் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு தீர்வு கிடைக்கும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் மேம்படும். உத்திராடம் 1 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அபிவிருத்தியான நாள். மகர ராசி அன்பர்களே, சூழ்நிலைகளை அறிந்து சில விஷயங்களை அனுசரித்து செல்வது நல்லது. வீடு வாகன பராமரிப்பு செலவுகள் உங்களுக்கு உண்டாகும். நெருக்கடியான சூழ்நிலைகளில் சமாளிப்பீர்கள். உத்தியோக பணிகளை திறமையுடன் செய்து முடிப்பீர்கள். குழந்தைகளுக்கு வரன் தொடர்பான விஷயங்களில் சாதகமான செய்திகள் கிடைக்கப் பெறுவீர்கள். அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 9. உத்திராடம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு செலவுகள் உண்டாகும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு திறமைகள் வெளிப்படும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான நாள். கும்பராசி அன்பர்களே, குடும்பத்தினருடன் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். வெளி வட்டாரங்களில் மதிப்புகள் அதிகரிக்கும். சொத்து வாங்குவது மற்றும் இருப்பது தொடர்பான பணிகளில் மேன்மை உண்டாகும். வியாபார பணிகளில் முயற்சிக்கேற்ப லாபம் கிடைக்கும். மறைமுகமான திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இப்பொழுது உங்களுக்கு உண்டாகும். அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 6. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்புகள் அதிகரிக்கும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மை உண்டாகும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு லாபம் கிடைக்கப் பெறுவீர்கள். மீன ராசி அன்பர்களே, நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான நாள். கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசுவதன் மூலம் புரிதல் உண்டாகும். எதிர்பார்த்த சுப செய்திகள் சிலருக்கு மனமகிழ்ச்சியை ஏற்படுத்தும். நவீன மின்னணு சாதனங்களை சீர் செய்வீர்கள். வியாபார பணிகளில் தன வரவுகள் மேம்படும். உத்தியோகத்தில் உயரதிகாரிகள் ஆதரவாக உங்களுக்கு செயல்படுவார்கள். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் உண்டாகும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தன வரவுகள் மேம்படும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த பணம் உங்கள் கைக்கு வந்து சேரும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவான நாள். வாழ்க வளமுடன்.